வெல்கம் டு மிஞ்சி சமையல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கிற ஜெல்லி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு வாங்க பாக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைனா கிராஸ் எடுத்திருக்கேங்க. இது வந்து அக்ரகிருக்குன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா டோட்டல் அளவு 10 கிராம்ஸ் தாங்க. இது எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும். இந்த சைனா கிராஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைனா கிராஸ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா போட்டு தண்ணியில நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பா வீட்டுல இதை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு இதை தனியா எடுத்துடலாங்க. இப்போ ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்க தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிக்குது. இப்ப நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்கிற சைனா கிராஸ நல்லா கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கலாங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில சைனா கிராஸ் சேர்த்து எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரணுங்க. ஃபுல்லா கரையணுங்க. அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதுல வந்து சுகர் சேர்க்கணுங்க. இது கரையறதுக்கு முன்னாடி சேர்க்க கூடாது. பாருங்க நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்ப சர்க்கரையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சைனா கிராஸும் சர்க்கரையும் நல்லா சுடு தண்ணியில கரைஞ்சாச்சுங்க. இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை கலர் சேர்க்கிறீங்களோ அத்தனை பவுல் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 4 கலர் சேர்க்க போறேன். அதனால 4 பவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல்ல ரெட் கலர் சேர்த்திருக்கேன். இது வந்து ஃபுட் கலர் தாங்க. செகண்ட்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சேர்த்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சேர்த்திருக்கேங்க. இந்த 4 கலர் சேர்த்திருக்கேன். இதை வேணா ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்க 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா நம்மளுக்கு செட் ஆயிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. பாருங்க பார்க்கும் போதே நல்லா தெரிது. பாருங்க ஒரு நைஃப் எடுத்து இந்த ஓரங்களை இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கலாங்க. இதை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்ட கட்டமாக பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான ஜெல்லி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணும் போதே என்னோட பசங்க எடுத்து எடுத்து காலி பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் வீடியோக்காச்சும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி இதை வச்சிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம விஞ்சி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஜெல்லி மிட்டாய ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.